Take action! Prarthana Sandeep, na Rangoli movie le oru character panna pore. Angaloda ellarodu supportum, blessingsum, yenakum in the film kum venum. Vaali sir ku romba nandri, appro producer sir, G.Sathish sir, ellarkum romba nandri, ellarodiyum blessingsum supportum in the movie kum yenakum venum. Thank you so much. The chinna vayasula ivara hero aagradha indha subject vandu ivarku podana subject. Adanal dhaan ippo odane hero aaginom. ஹாய், வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு நன்றி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சுவாமிஜி, அப்பா, அம்மா. ஏன்னா யாருமே வந்து இந்த வயசில் சினிமாவுக்கு போ அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னை சப்போர்ட் பண்ணி, என் டேலண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐயா, மாமா, விஜய் மாமா, உதய மாமா, அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. நாங்கள் பார்த்து வளர்ந்த குழந்தை இன்றைக்கி ஹீரோ. நீ ஹீரோனாலும் நானும் ஹீரோ தான். ஸோ என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் பேச்சு வரல, ஆக்சுவலாக எப்பயுமே பேசலாம், பேச்சு வரல. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது அட்வைஸ் இல்லை, இது அமரேஷுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான். இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஐயா இருக்காங்க, மாமா இருக்காங்க, எல்லா பேக்ரவுண்டும் இருக்கும். ஆனால் நம்ம திறமையை காமிச்சா மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியும். ஸோ வந்து இண்டஸ்ட்ரியில் நிற்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வளர்த்துட்டு நம்மளோட டேலண்ட்ஸ் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நிறையா இதுதான், எல்லோரும் ஈஸியாக வந்துடலாம், ஐயா இருக்காங்க, மாமா இருக்காங்க, ஈஸியாக வந்துடலான்றது இல்லை.
எல்லாத்தையும் மீறி நம்ம இன்றைக்கி எவ்வளோ அவமானங்கள் பட வேண்டியதுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படங்கள் வேண்டியதுருக்கோம், எவ்வளோ இழப்புகளை சந்திக்க வேண்டியதுருக்கோம், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நீ வந்து ஸ்ட்ராங்காக இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக ஆகிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ நிச்சயமாக சீக்கிரமாக நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு படத்தில் நடிப்போம், அதுவும் நடக்கும். ஸோ இதுதான், இது வந்து மற்றபடி வந்து அவன் பயங்கர டேலண்டடு, அமரேஷ் ரொம்ப டேலண்டடு, அதே மாதிரி எல்லாருமே எல்லாமே ஈஸியாக வந்து படிப்பு விஷயத்துலையும் சரி எல்லாமே டேலண்டடான பையன். ஸோ நிச்சயமாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோவாக தமிழ் தெலுங்கில் உள்ள ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அவர் வருவார். அதனால் எல்லாம் உங்கள் பிளெஸிங்ஸ், பத்திரிக்கை மீடியா எப்படி எங்களெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களோ, இந்த பத்திரிக்கை மீடியா இல்லைனா இன்றைக்கி நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனிவே நான் எப்பயுமே வந்து பத்திரிக்கை மீடியா தான் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து எங்கள் பேஸ் வந்து எங்கள் ஃபாதர் தான். ஸோ அவருடைய பேரை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அதை நாங்கள் காப்பாற்றணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இதே மாதிரி வந்து ரொம்ப ஒபீடியன்ட், இவன் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவுக்கு வந்து, தமிழ் சினிமாவுக்கும் சரி தெலுங்கு சினிமாவுக்கும் சரி ஆல் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பார்க்கணும்னு தான் ஆசை. அதே மாதிரி இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுற சாமிஜி, எங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ சாமிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி டோட்டலாக டேரக்டர், ஒரு டேரக்டர் வந்து ஒரு இவ்வளோ சின்ன பையனாக ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்த ஒரு ஸ்கிரிப்ட்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய விஷயம், இந்த டீம் ரொம்ப யங் டீமாக இருக்குது. டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரங்கோலின்ற ஒரு டைட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு யூத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நன்றி, இங்கே வந்த எல்லாருக்குமே நன்றி. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக எதிர்பார்ப்போம். சும்மா கண்டிப்பாக என்னுடைய பசங்களும் நானே தடுத்தாலும் அது கண்டிப்பாக வந்து அதில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆனால் சினிமான்றது வந்து ஒரு பாட்டு. இப்போ நான்லாம் வந்து சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு சினிமாவை தவிர நிறையா தெரியும். சினிமான்றது வந்து ஒரு பாட்டாக இருக்கட்டும், அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நீ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறையா உனக்கு தெரியும். அதனால நான் ஒரு சின்ன இது வந்து அட்வைஸ் கிடையாது, எனக்கு நீ ஃப்ரெண்டு நல்லா தெரியும். அதனால் ஸோ ஆல் த பெஸ்ட், குட் லக், தேங்க்ஸ் எவ்ரி ஃபார் எல்லாருக்குமே நன்றி. பத்திரிக்கை மீடியா எல்லாருமே வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட இன்னும் 100 மடங்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த படம் முழுக்க முழுக்க சின்ன பசங்களை வச்சு ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் வெறும் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் அண்ட் அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பொய்டிக்காக ஒரு படம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மியூசிக்கல் ஆல்பம்னு சொல்லலாம், லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்தை இந்த கதையை புரிஞ்சிக்கிட்டு லைக் இந்த படமாக பண்ணுறதுக்காக முன்னாடி வந்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள் பாபு ரெட்டி சார் அண்ட் சதீஷ்குமார் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோடய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. கோபுரம் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ப்ராஜெக்ட் வந்து நானும் என் பிரதர் கே. பாபு ரெட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து என்னோடய பையன் அமரேஷ் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹீரோவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உதய், விஜய் மாமா, ஏழுகலப்பன் மாமா எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எஸ்பெஷலி என் ஒய்ஃப், என் ஃபேமிலி எல்லாருக்கையும் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. மீடியா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே ப்ளஸ் பண்ணி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். உறுதுணையாக நமது கடப்பாவில் பாபு ரெட்டின்னு சாமிஜின்னு நாங்கள் ரொம்ப அன்போடு அழைப்போம். அவர் வந்து சதீஷ் குடும்பத்துக்கு, என் மாப்பிள்ளை குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு குரு மாதிரி. அவர் சொல்லத்தான் எல்லாமே செய்வாங்க. என் பொண்ணு கூட கல்யாணம் ஆன, திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க, நான் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். இவங்களும் அந்த குடும்ப அவர் குடும்பத்து மேலே பாசம் உள்ளவர். அவர் குழந்தை வந்து இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தது, நான் வேண்டிய உண்டு அங்கே போய் இருக்கையில் முதல் பிறந்த உடனே நான் தான் கையில் வாங்கினேன் அந்த குழந்தை. அந்த மாதிரி அவருடைய குடும்பத்துக்கும் நம்ம எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு உறவு உண்டு. அந்த உறவு அவர் வந்து இவரை பார்ட்னராக, நண்ப பங்குதாரராக இருந்து செய்கிறார். அதனால் அவருடைய ஆசீர்வாதமும் அமரேஷுக்கு முழுக்க இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவரும் பணம் போட்டிருக்காரு, அதனால் கண்டிப்பாக அவர் வேண்டிக்கிடுவார், சந்தோஷப்படுவார். அவருக்கு உறுதுணையாக இருக்கும் சேகர் மற்றும் தெலுங்கு யாருங்க அவங்க பிரதர்ஸு எல்லோரும் வாழ்த்துவார்கள் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.